டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜூலை முதலாம் தேதி வரை அவசர வழக்குகளை மாத்திரம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொதுமக்களுக்கு எரிபொருள் வழங்குவதில் கட்டுப்பாடுகள் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜூலை முதலாம் தேதி வரை திறந்த நீதிமன்றத்தில் அவசர வழக்குகள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. திட்டமிடப்பட்ட மனுக்கள் அல்லது மேல்முறையீடுகளில் ஏதேனும் அவசர வழக்குகள் இருந்தாலோ அல்லது அவை திறந்த நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றாலோ திட்டமிடப்பட்ட திகதிக்கு முன்னர் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவித்துள்ளார். அவை குறித்து பிரதிவாதிகள் அல்லது எதிர்த்தரப்பினரின் பதிவு செய்யப்பட்ட சட்டத்தரணிகளுக்கு நகர்த்தல் பத்திரம் குறித்த அறிவிப்பு விடுவிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவசர வழக்குகள் தொடர்பான நகர்த்தல் மனுக்களை மின்னஞ்சல் மூலம் தாக்கல் செய்ய விரும்புவோர் குறிப்பிட்ட திகதிக்கு குறைந்தது 2 நாட்களுக்கு முன்னதாக உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் ஏரோஃப்ளோட் விமானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரி கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஏரோஃப்ளோட் விமானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரிக்கை விடுத்த விமான நிலைய சேவைகள் நிறுவனம் சட்டமா அதிபர்த்தனை களத்தின் ஊடாக கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை நேற்றைய தினம் தாக்கல் செய்தது. ரஷ்ய ஏரோஃப்ளோட் விமானத்திற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவின் செயல்பாட்டை இடைநிறுத்தி கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்ற நீதிபதி ஹர்ஷ சேதுங்க கடந்த 6ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி உண்மைகளை தவறாக சித்தரித்து இந்த தடை உத்தரவு பெறப்பட்டதாக சட்டமா அதிபர் உள்ளிட்ட தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கவனத்தில் எடுத்ததன் பின்னரே மேற்குறிப்பிட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ரஷ்ய ஏரோஃப்ளோட் விமானம் நீதிமன்றத்தின் எல்லையை விட்டு வெளியேறியதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்யுமாறு 2வது பிரதிவாதியான விமான நிலைய சேவைகள் நிறுவன சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமதி தர்மவர்த்தன மன்றில் கூறினார். ஏரோஃப்ளோட் விமானங்களில் இலங்கைக்கான நடவடிக்கைகளை இடைநிறுத்தியுள்ளதால் இந்த விவகாரம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான சாத்தியமான விரிவான திகதியை ரஷ்ய விமான நிறுவனம் சார்பில் ஆஜரான கலாநிதி லசந்த ஹெட்டியாராஜி கூறினார். உண்மைகளை கருத்தில் கொண்டு கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்ற நீதிபதி ஹர்ஷ சேதுங்க இந்த வழக்கை ஜூலை 5ஆம் தேதி விசாரணைக்கு ஒத்திவைத்தார். அயர்லாந்தில் உள்ள செலஸ்டியன் ஏவியேஷன் ரேட்டிங் லிமிடெட் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க இலங்கையின் எல்லைக்குள் இருந்து ரஷ்யா ஏரோஃப்ளோட் விமானம் புறப்படுவதை தடுக்கும் தடை உத்தரவை ஜூன் 2 அன்று கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றம் பிறப்பித்தது. ரஷ்யாவின் ஏரோஃப்ளோட் ஏர்லைன்ஸ் இருதரப்பினருக்கிடையேயான குத்தகை ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க தவறியமைக்காக அயர்லாந்தில் உள்ள செலஸ்டியன் ஏவியேஷன் ரேட்டிங் லிமிடெட் நிறுவனமானது இந்த தடை உத்தரவை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பதிவாளர் நாயக திணைக்கள பணிகளை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பதிவாளர் நாயக திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் சில சேவைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆணைக்குழுவின் அனைத்து பிரதேசம் மற்றும் மாவட்ட காரியாலயங்களின் பிறப்பு இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களின் பிரதிகள் காணிப்பதிவு பிரதிகளை வழங்கும் சேவைகள் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் காலை 8:30 முதல் மாலை 4:30 வரையான காலப்பகுதியினுள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
எரிபொருளை வழங்க கோரி சுகாதாரத்துறையைச் சேர்ந்த 8 தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் பிரச்சினை காரணமாக பொது சுகாதார பரிசோதகர்கள், குடும்ப நல சேவை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறையைச் சேர்ந்த 8 தொழிற்சங்கங்கள் இன்றும் நாளையும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளன. எரிபொருள் விநியோகிக்கப்பட்டாலும் சுகாதாரத்துறையினர் எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் சிரமங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள இடைநிலை வைத்திய சேவை ஒன்றிணைந்த முன்னணியின் தலைவர் உபர் ரோகனர், இடைநிலை வைத்திய சேவை ஒன்றிணைந்த முன்னணி என்ற அடிப்படையில் 8 தொழிற்துறையினரின் இணக்கப்பாட்டுடன் இன்றும் நாளையும் கடமைக்கு சமூகம் அளிப்பதில்லை என தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம், குடும்ப நல சேவை உத்தியோகத்தர், தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம், இஇஜி அதிகாரிகள் சங்கம், பொது ஆய்வுக்கூட நிபுணர்கள் சங்கம், பல் சிகிச்சையாளர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐஓசி நிறுவனம் எரிபொருள் விநியோகத்தை மட்டுப்படுத்தியுள்ளது. தமது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் விநியோகத்தை மட்டுப்படுத்த லங்கா ஐஓசி நடவடிக்கை எடுத்துள்ளது. மோட்டார் சைக்கிள்களுக்கான எரிபொருள் விநியோகம் 1500 ரூபாவாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டிகளுக்கு 2500 ரூபாவாகவும் மோட்டார் வாகனங்களுக்கு 7000 ரூபாவாகவும் எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 2021 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பொறியியல் தொழில்நுட்பவியல் பாடத்திற்கான செயல்முறை பரீட்சைகள் இன்று ஆரம்பமாகின்றன. 2021 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பொறியியல் தொழில்நுட்பவியல் பாடத்திற்கான செயல்முறை பரீட்சைகள் இன்று முதல் ஜூலை மாதம் 9 தேதி வரை இடம்பெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 44 பரீட்சை மையங்களில் 24,950 பரீட்சார்த்திகள் இந்த பரீட்சையில் தோற்ற உள்ளனர். பரீட்சை கடமைகளில் 1540 பணிக்குழாமினர் ஈடுபட உள்ளதாக பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் ஜீவராணி புனிதா தெரிவித்துள்ளார். பரீட்சார்த்திகளை உரிய நேரத்திற்கு பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்துச் செல்ல பெற்றோர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் ஜீவராணி புனிதா தெரிவித்துள்ளார். வாகனங்களில் பயணிப்போர் பரீட்சைக்கு செல்வதற்காக வீதிகளில் காத்திருக்கும் மாணவர்களை குறித்த பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு சேர்க்க உதவுமாறும் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். பெண் புலம்பெயர் தொழிலாளர் தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் குறித்து சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விளக்கம் அளித்துள்ளது. பெண் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான குடும்ப பின்னணி அறிக்கை தொடர்பான தேவையை நீக்குவதற்கான அமைச்சரவையின் தீர்மானம் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிடம் கருத்து கோரலோ அல்லது அறிவுறுத்தலோ மேற்கொண்டு எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தின் காரணமாக சிறு குழந்தைகளுக்கு தாயின் அன்பும் அரவணைப்பும் உரிய காலப்பகுதியில் கிடைக்காமல் போவதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் உதயகுமார அமர்சிங்க தெரிவித்துள்ளார். பெண் புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக குடும்ப பின்னணி அறிக்கை தொடர்பான தேவையை நீக்குவதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. வீட்டுப்பணி பெண்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் புலம்பெயர் பெண் தொழிலாளர்களுக்கு 5 வயதுக்கு குறைவான பிள்ளைகள் இன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கில் தற்போது நிலவுகின்ற குடும்ப பின்னணி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கட்டாய தேவை இருப்பதால் பெண்களின் உரிமைகள் மீறப்படுவதாக பெண்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள சர்வதேச அறிக்கைகள் பலவற்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு 2 வயதோ அல்லது 2 வயதுக்கு மேற்பட்ட வயதுகளை உடைய பிள்ளைகள் உள்ள பெண்கள் வேலைவாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் போது கட்டாயமாக குடும்ப பின்னணி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தேவையிலிருந்து விடுவிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. கண்டி, நுவர்லியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் பல தடவைகள் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் கண்டி, நுவர்லியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டல வெயில் திணைக்களம் வெளியிட்டுள்ள இன்றைய நாளுக்கான வானிலை முன்னறிவிப்பிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலை ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சிலாபத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சிலாபத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் டீசல் மற்றும் பெட்ரோல் விநியோகிக்கப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பதற்காக மாத்திரம் டீசல் மற்றும் பெட்ரோலை விநியோகிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன அறிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். துறைமுகங்கள், சுகாதாரத்துறை, அத்தியாவசிய உணவு விநியோகம் மற்றும் விவசாய பொருட்களின் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய சேவைகளை பேணுவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் டீசல் மற்றும் பெட்ரோலை விநியோகிக்கும். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து அநேகமாக இடைநிறுத்தப்படும். எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை குறுந்தூர பொது போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளூடாக வழங்க எதிர்பார்த்துள்ளோம். பாடசாலைகளை நடாத்துவது தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரத்தை மாகாண கல்வி பணிப்பாளர் மற்றும் பாடசாலை பிரதானிகளுக்கு வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சரினால் அமைச்சரவைக்கு அறிவிக்கப்பட்டது. அதனால் பொது போக்குவரத்து அதிகளவில் தேவைப்படாத கிராமப்புற பாடசாலைகளை நடத்தி செல்ல முடியும். சமையல் எரிவாயு மற்றும் எரிபொருளை தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்காக பொறிமுறையானது எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்புக்காக இலங்கைக்கு 20 மில்லியன் டாலர்களை வழங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார். இலங்கையில் உணவு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக மேலதிக உதவியாக இலங்கைக்கு 20 மில்லியன் டாலர்களை வழங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார். G7 உச்சி மாநாட்டில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அமெரிக்கா மேற்கொண்ட ஏனைய அண்மைய நிதியளிப்பு அறிவிப்புகளின் தொடராக மேற்கொள்ளப்படும் இந்த புதிய உதவிக்கான அறிவிப்பானது தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் போது மிகவும் தேவையுடைய இளைஞர்களுக்கு வழங்கப்படும் இந்த நிதியளிப்பானது எதிர்வரும் 15 மாத காலப்பகுதியில் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட இலங்கை சிறார்களுக்கு உணவளிக்கும் ஒரு பாடசாலை ஊட்டச்சத்து நிகழ்ச்சி திட்டத்திற்கு உதவி செய்வதையும் மற்றும் 27,000 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உணவு வவுச்சர்களை வழங்குவதையும் கொண்டுள்ளது. இலங்கையில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இலங்கை சமூகங்களில் உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக விவசாய உதவிகள் மற்றும் பணப்பங்களிப்பு ஆகியவற்றின் ஊடாக சுமார் 30,000 விவசாயிகளுக்கு உதவி செய்யவும் இந்த முயற்சி திட்டமிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்களுக்கான அமெரிக்காவின் தொடர்ச்சியான உறுதிப்பாடு மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான மேலதிக உதவியாக 20 மில்லியன் டாலர்களை வழங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் அறிவிப்பானது உணவு பாதுகாப்பு, பொது சுகாதாரம் மற்றும் அனைத்து இலங்கை மக்களது பொருளாதார நல்வாழ்வு என்பன தொடர்பாக அமெரிக்கா கொண்டுள்ள தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை நிரூபிக்கின்றது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார்.
பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கு இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்தும் உதவி செய்வதுடன் இந்த உதவியானது மிகவும் தேவைப்படும் சமூகங்கள் மற்றும் சிறார்களை சென்றடைவதை அமெரிக்கா உறுதி செய்யும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் குறிப்பிட்டுள்ளார். அறிவிக்கப்பட்டுள்ள 20 மில்லியன் டாலர் மனிதாபிமான உதவியானது பொருளாதாரம் மற்றும் மனிதாபிமான உதவிகளாக அண்மையில் அமெரிக்கா உறுதியளித்த கிட்டத்தட்ட 12 மில்லியன் டாலர்களுக்கு மேலதிகமாக வழங்கப்படுகின்றது. இந்த அறிவிப்புடன் கடந்த 16ஆம் தேதி முதல் இலங்கை மக்களுக்கு அமெரிக்கா வழங்கும் உதவிகளின் மொத்த பெறுமதி 32 மில்லியன் டாலர்களாக அதிகரிக்கின்றது. இந்த நிதியானது சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரமைப்பின் ஊடாக வழங்கப்படும். இது உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு தராதரங்களை கடைபிடிக்கும் பங்காளர்களுக்கு வழங்கப்படும். நிதியளிப்பானது கணக்கீடு செய்யப்படுவதையும் உணவு பாதுகாப்பின்மையால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என அடையாளம் காணப்பட்டவர்களை சென்றடைவதையும் உறுதி செய்கின்றது என தெரிவித்துள்ளார். இலங்கையின் எரிபொருள் நெருக்கடி நிலை தொடர்பில் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கட்டார் நாட்டின் எரிசக்தி துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காண்பது தொடர்பாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கட்டார் நாட்டின் எரிசக்தி துறையின் முக்கிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி விவகார ராஜாங்க அமைச்சரும் கட்டார் எரிசக்தியின் சக தலைவர் பிரதம நிறைவேற்று அதிகாரி மனசாட் செரிடா அல்ஹாபியை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நேற்று சந்தித்துள்ளார். இதன்போது எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க இலங்கைக்கு பெட்ரோலிய பொருட்கள் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு மற்றும் திரவ இயற்கை எரிவாயு வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் கட்டார் எரிசக்தி மற்றும் கட்டார் அபிவிருத்தி நிதியத்தின் உதவியுடன் இலங்கையின் எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்கும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமது ஆகிய இருவரும் இன்று அதிகாலை கட்டாரை சென்றடைந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்தார். இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிஸ்கோசி ஹிடேகி நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. நேற்று இரவு 7:30 மணியளவில் சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதராஜ, பிளட் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஜெலோ அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள ஜப்பான் தூதுவர் சமகால நிலைமைகள் தொடர்பில் பல்வேறுபட்ட தரப்புகளுடனும் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார். ஜப்பான் தூதுவர் முல்லைத்தீவிற்கு விஜயம் மேற்கொண்டார். ஜப்பான் தூதுவர் முல்லைத்தீவு விசுவமட பகுதியில் அமைந்துள்ள பன்னி தென்னை கூட்டுறவு சங்கத்தின் தலைமை காரியாலயத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இலங்கை மற்றும் ஜப்பான் நாடுகளின் கூட்டுறவின் அடையாளமாக ஜப்பான் அரசின் நிதி பங்களிப்பில் நன்கொடையாக வழங்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு இயந்திரம் ஒன்று 2 மில்லியன் ரூபாய் வருமதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதன் பயன்பாட்டை பார்வையிடுவதற்காக இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் விஜயம் மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பிரதேச செயலக கிராம சேவகர்களின் போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பிரதேச செயலக கிராம சேவகர்கள் எரிபொருள் வழங்க கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. நேற்றைய தினம் தமக்கு பெட்ரோல் வழங்குவதில் புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்து கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கிராம சேவகர்களுக்கு பெட்ரோல் வழங்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். அத்தியாவசிய சேவைக்குள் கிராம சேவகர்கள் உள்ளடக்கப்படுவதாக பொது நிர்வாக சேவைகள் அமைச்சு சுற்று நிரூபம் மூலம் அறிவித்ததும் பருத்துறை பிரதேச செயலாளர் பெட்ரோலை பெற்றுக் கொடுக்காத நிலையிலேயே நேற்றைய தினம் கிராம சேவகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் பிரதேச செயலர் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர்.
கிராம சேவகர்களுக்கு பெட்ரோல் வழங்குவது என்ற முடிவின் பிரகாரம் பெட்ரோல் வழங்க தீர்மானித்து நேற்று மாலை பருத்தித்துறை கிராம கோடு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் வழங்கப்பட்டதால் கிராம சேவகர்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.